ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி கீ ஆன்சர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, எப்படி பேப்பர் வெலேஷன் பண்ணுறாங்க, ஸோ 2 மார்க் அலாட்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க, 4 மார்க் அலாட்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க, 7 மார்க் அலாட்மெண்ட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறது முன்னாடி மறக்காத மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆலோசிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் சேர் வந்து கேட்டிருக்காங்க. இட் இஸ் எ சர்க்குலர் வீல்ஸ் ஆஃப் டீத் ஆஃப் அரவுண்ட் ஃபார் த ரிம். அடுத்து பட்டன் ஹெல்ப் ஆஃப் சேஞ்ச் ஸ்பீட் அண்ட் ரொட்டேஷன்ஸ் ஆஃப் வீல் த சேஞ்சிங் இன் டு த ஹெல்ப் ஆஃப் டிரான்ஸ்மிட் ஆஃப் பவர். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க, நமக்கு பயாலஜியில் வந்து 2 மார்க் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூரான் டைப்ஸ், யூனிபோலார் நியூரான், பைபோலார் நியூரான், மல்டிபோலார் நியூரான். யூனிபோலார் நியூரான்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயர்லி எம்ப்ரியோ, அதேமாதிரி ரெட்டினா பை, ஆல் ஃபேக்ட்ரி, எபித்திலியம், நோசல் சாம்பர். மல்டிபோலார் நியூரான் பொறுத்த வரைக்கும் செரிபரல் பிரெயினில் இருக்கும். டயக்ராம் பொறுத்த வரைக்கும் தைராய்டில் நல்லா பார்த்துக்கோங்க, தைராய்டு கேட்லேஜ், தைராய்ட் லேண்டு, ட்ரக்கியா, நோடில். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் பார் கார்பன், யுரேனியம், ஈச் இன் பொட்டாசியம், த ரேடியோ ஆக்டிவ் கார்பன், கார்பன் 14 டேட்டிங் பவர் மெத்தட்ஸ், கார்பன் கன்சியூமிஷன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளானட்ஸ் ஸ்டாப் ஆஃப்டர் ஃபார் த டெட் ஆஃப் தி சீன்ஸ் ஆஃப் ஒன்லி ஃபார் டிகேயிங் ப்ராசஸ் ஆஃப் சி போர்ட் அண்ட் அக்கர்ஸ் இன் கண்டினியூலி. எனி 2 பாயிண்ட்ஸ் யூஸ்டு டு ஃபோரன்சிக் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், சில டைம் 4 மார்க்கில் கேட்பாங்க. Used to in forensic applications of crime investigation such as identify for the culprit. It is used to paternity for testing causes of disputes. Help the study of genetic diversity populations of evolutions of specifications. Next one, the stage is a background appearing for when it's open scratch in video. The background will not most of white. We can change for the background of close up as well as a like. So some kuduthirukanga, some paathukonga. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ராக்கெட் ப்ரொப்பல்சன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் புதுசாக படிக்கிறதா இருந்தாலும் கூட பரவாயில்ல, இந்த கீ பாயிண்ட் எழுதினாலே போதும், உங்களுக்கு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் லீனியர் மொமெண்டம், நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், ஹாட் கேஸ் எஜெக்டர், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், கம்பஸ்டன்ஸ் ஆஃப் சாம்பர், இன்க்ரீஸ் த வெலாசிட்டி, எஸ்கேப் ஆஃப் வெலாசிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நல்லா படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பை வாட்ச் ரிப்பர்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, டு ரீட் த ஸ்மாலஸ்ட் லெட்டர் கிளியர்லி, டு அப்சர்வ் த பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் இன்செக்ட், டு அப்சர்வ் த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்டு ஃபீல்ட் ஆஃப் ஃபொரன்சிக் சயின்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம் ஆஃப் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ், அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ், ஃப்ரீக்குவென்சி கிரேட்டர் தென் எவ்வளோ இருக்குன்னா 20,000 ஹெர்ட்ஸ்லேருந்து பார்த்தோன்னா நமக்கு இருக்கும். வாட் ஆர் த மெடிசினல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நல்லா படிச்சுட்டு போங்க. இதில் பார்த்தீங்கன்னா விசுவலைஸ் த ஹியூமன் பேட்டிஸ் டு இன்சைட் ஃபார் த யூட்ரிஸ் பிஃபோர் ஃபார் த பேபி பான், யூஸ் டு சோனார் ஃபார் த மெஷர் டு டெப்த் ஆஃப் த சி. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங், அது கேட்டிருக்காங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோப் டிஜிட்டன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு 4 படிச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மோனோ கட்டைகட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹார்ட், ட்ரா த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் அண்ட் லேபிள் 2 மார்க், டயக்ராம் 2 மார்க், பார்ட்ஸ் 2 மார்க். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மார்க் அலாட்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி டிஃபைன் எத்தனோ பாட்னி, ரைட் த இம்பார்ட்டன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனோ பாட்னிஸ் ஸ்டடி ஆஃப் ரீஜன் பிளான்ட் அண்ட் த ப்ராக்டிக்கல் யூசஸ் த்ரூ த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஆஃப் லோக்கல் கல்ச்சர். இம்பார்ட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் அதனாலே போதும். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் அபவுட் த ஜீன் தெராப்பி, ஜீன் தெராப்பிஸ் டெஃபினேஷன் இருக்கணும், டைப் ஆஃப் ஜீன் தெராப்பி, அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருங்க, ரொம்ப முக்கியம். மாஸ் பர்சன்டேஜ், மாஸ் அப்சல்யூட் பை மாஸ் அப்சல்யூட் இன்டூ 100. ஸோ லாஸ்ட் மினிட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ வந்து 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ப்ராப்பர்டிஸ் ஆஃப் ஆல்பா பீட்டா காமா, டெஃபினேஷன் இருக்கணும், சார்ஜு, அயானிசிங் பவர், பெனட்ரேட்டிங் பவர், எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஸ்பீடு. இதில் ஏதாவது ஒரு 5 எழுதலாம், நீங்கள் எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 படித்து வச்சுக்கோங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனி 5 பாயிண்ட்ஸ் ஆஃப் கேரியர்ஸ் ஆஃப் 1 மார்க்,
எனி டூ யூசஸ் ஆஃப் அவகாட்ரோலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க, ஃபார் ஃப்ரீ ஏர்விஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன், ஏசிப்டமேட்டிக் பேக்டீரியா. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அந்த 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுங்க, மறக்காத வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா தான். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10th நடந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் குவஷின் பேப்பர், ரெகுலராக நடந்த குவஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் தான் இது. ஸோ இது வரைக்கும் நடந்த கீ ஆன்சர் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன், அந்த கீ ஆன்சர்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி வந்து பார்த்தோன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணணும், கீ பாயிண்ட் எப்படி அண்டர்லைன் பண்ணணும், கண்டிப்பாக இந்த கீ ஆன்சரில் இருக்கக்கூடிய க்வெஷ்சனேஸில் டைம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். அதனால் இந்த கீழே இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து நீட்டாக எழுதி அண்டர்லைன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கலாம். ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ இது வரைக்கும் நடந்த சப்ஜெக்ட் எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, அதனால் சயின்ஸ் வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயாலஜியில் எல்லா ஷார்ட் ஆன்சரும் சென்டென்ஸும் படிச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமே நமக்கு பயாலஜியில் சயின்ஸில் பயாலஜியில் பொறுத்த வரைக்கும் அவங்க 7 மார்க் எடுக்கிறதே ரோமன் டைப்பில் தான் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 மார்க் எடுக்கிறாங்க, அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு 4 மார்க் எடுக்கிறாங்க, அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 மார்க் வர மாதிரி ஒரு பாயிண்ட் க்வெஸ்சன் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஒரு 7 செட் ஆஃப் க்வெஷ்சன் பேப்பர் கவர்மெண்ட் க்வெஷ்சன் பேப்பர் இருக்குது, அதை நல்லா ரெஃபர் பண்ணிட்டு போங்க. மெயினாக பயாலஜி குவார்டர் நல்லா ரெஃபர் பண்ணிட்டு போங்க, அதிலிருந்து க்வெஷ்சன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா எடுக்கிறாங்க, ஒவ்வொரு டைமும் ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ மாதிரி இருந்தால் மறக்காத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ கொடுங்க, லைக் கொடுங்க, மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டண்ட் அப்டேட் எல்லாமே கொடுக்க போகிறோம். என்னென்ன இம்பார்ட்டண்ட் 2 மார்க்கு அதே மாதிரி 4 மார்க்கு 7 மார்க்லாம் படிக்கணும்னு சொல்லி அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா சேனலை முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே அவருடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் நான் அப்லோட் பண்ணக்கூடிய 7 மார்க் கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்துருப்போங்க, 4 மார்க் நல்லா பார்த்துருப்போங்க, கண்டிப்பாக அதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மாடர்ன் அட்டாமிசிட்டி தியரி, ஆல்பா பீட்டா காமா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் ப்ரொபல்சன், லீனியர் மொமெண்டம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஹெச்சோட இம்பார்ட்டன்ஸ் அதனால பார்த்துக்கோங்க. பயாலஜியில் வந்து பார்த்தோன்னா வால்வோட இம்பார்ட்டன்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளட்டோட இம்பார்ட்டன்ஸை, ஃபாரஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.